தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். திருச்சி ஜீயபுரம் காவல் நிலைய பகுதியில் நடைபெற்ற இரட்டை கொலை சம்பவத்தில் தொடர்புடைய 6 பேர் கும்பகோணம் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். கடந்த புதன்கிழமை ராஜா மற்றும் பூபதி என்ற சகோதரர்கள் மர்ம நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டனர். கொலையாளிகளை போலீசார் தேடி வந்த நிலையில் கும்பகோணம் 2வது கூடுதல் உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் 6 பேர் சரணடைந்தனர். விசாரணைக்கு பின் அனைவரையும் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து அவர்கள் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். ஊழல் ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள அவினாசி லிங்கம் மகளிர் பல்கலைக்கழகமும் கனரா வங்கியும் இணைந்து விழிப்புணர்வு பேரணி நடத்தியது. பல்கலைக்கழக வளாகத்தில் தொடங்கி பாரதி பார்க் சாலை வழியாக மீண்டும் பல்கலைக்கழகத்திலேயே முடிந்த இந்த பேரணியில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். ஊழல் லஞ்சத்தை எவ்வாறு ஒழிக்க வேண்டும், ஊழலால் நாட்டிற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு வாசகங்களை மாணவர்கள் ஏந்தி சென்றனர். தேனி மாவட்டத்தில் வரத்து அதிகரித்ததன் காரணமாக கத்திரிக்காய் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த ஆண்டு 70 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த 1 கிலோ கத்திரிக்காய் தற்போது 2 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாகிறது. இதனால் கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் அதிக லாபம் கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர்.